அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 70% பேர் வந்து ஃபெயிலாகிருக்காங்க. இதனால் மாணவர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். ஒருவேளை தேர்ச்சி மதிப்பெண்ணை அண்ணா பல்கலைக்கழகம் சரியாக வெளியிடாததால் இந்த மாதிரி ஆயிருக்குமா அப்படின்னு நினச்சி மாணவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பில் 500 மேற்பட்ட என்ஜினியரிங் மற்றும் ஆர்கிடெக்ட் கல்லூரிகள் செயல்படுகின்றன. இவற்றில் தன்னாட்சி அல்லாத கல்லூரிகளின் மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வுத்துறை சார்பில் தேர்வு நடத்தி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் 2020 டிசம்பர் மாதம் நடத்த வேண்டிய தேர்வுகள் இந்த ஆண்டு பிப்ரவரியில் ஆன்லைன் வழியில் நடத்தப்பட்டன. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கேமராவால் கண்காணித்து தேர்வு நடத்தப்பட்டது. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 80% மார்க்கும் அப்புறம் நேர்முக பதில் அளித்தலுக்கு 20% மதிப்பெண்ணும் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் தேர்வு நடத்தும் முறைகளில் மாணவர்கள் தரப்பில் ஏற்கனவே புகார்கள் இருந்த நிலையில் நேற்று முன்தினம் தேர்வு முடிவுகள் வெளியாகின. இதில் தற்போதைய பாடத்திட்டம் மற்றும் அரியர் பாடங்களுக்கு தேர்வு எழுதிய 3.5 லட்சம் பேரில் 70% பேர் தேர்ச்சி பெறவில்லை, 30% பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெறாதவர்களுக்கு தேர்வில் முறைகேடு, காப்பி அடித்தல், கேமராவை பார்த்து எழுதவில்லை என 20 காரணங்களை குறிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் இன்ஜினியரிங் மாணவர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு என்பதையும் பல்கலைக்கழக நிர்வாகம் குறிப்பிடவில்லை. அதனால் பல்கலைக்கழகத்தின் தேர்வு முறையை மாற்ற வேண்டும், தற்போதைய தேர்வு முடிவை பரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.